பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சென்னை பெருங்களத்தூர் பகுதியில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியனிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலை என்னவாக இருக்கிறது? அதை பற்றிய விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வைஷ்ணவி, பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தமிழகத்தின் தலைநகரமான சென்னையிலிருந்து கடந்த 11ஆம் தேதி முதலே சிறப்பு பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் 13ஆம் தேதியான இன்று பொங்கல் கொண்டாடுவதற்காக சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக அரசு பேருந்துகள் மற்றும் தங்களுடைய சொந்த வாகனங்களில் அணி அணியாக அணிவகுத்து சென்று வருவதால் சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியிலிருந்தே பெருங்களத்தூர் வரை, தற்போது நாம் இருக்கிற பெருங்களத்தூர் இந்த பகுதி வரை போக்குவரத்து நெரிசலானது மிக அதிக அளவில் இருக்கிறது. குறிப்பாக ஒரு வாகனங்கள் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதியை கடப்பதற்கு நீண்ட நேரம், அதாவது கிட்டத்தட்ட கிண்டியிலிருந்து பெருங்குளத்தூர் வருவதற்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேர போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை தரப்பில் பல்வேறு இடங்களிலும் போக்குவரத்து துறையினர் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் அறிவுறுத்தல்களையும் மற்றும் எச்சரிக்கைகளையும் வழங்கி வருகின்றனர். இருந்தாலும் கூட அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசலால் மக்கள் திணறி வருகின்றனர். குறிப்பாக சென்னை கோயம்பேட்டிலிருந்து கடந்த 11ஆம் தேதி முதல் இன்று வரை 7000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேருந்துகளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயணித்திருக்கின்றனர். இன்று ஒரு நாள் மட்டும் இன்று மாலை 4 மணி நிலவரப்படி எடுத்துக்கொண்டமையானால் வழக்கம் போல இயக்கப்படக்கூடிய 1400க்கும் மேற்பட்ட பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக 494 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேருந்துகளிலும் கூட அதிக அளவிலான, அதாவது பொதுமக்கள் அதிக அளவில் பயணிப்பதை நாம் காண முடிகிறது. பேருந்துகள் வழக்கம் போல இல்லாவிட்டாலும் கூட அதிக அளவிலான பேருந்து போக்குவரத்திலானது பொதுமக்கள் அதிக, அதாவது இருக்கைகளை கடந்து நின்று கொண்டு செல்லக்கூடிய அளவிலும் கூட பெருமக்கள் பயணித்து வருகின்றனர். இருந்தாலும் கூட கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் போக்குவரத்து நெரிசலானது குறைவான அளவிலேயே இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போக்குவரத்து நெரிசல் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது குறைவாக இருப்பதற்கான காரணமானது கொரோனா பரவல் காரணமாக பல்வேறு அலுவலகங்கள் துறைகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் வீடுகளிலிருந்தே பணியாற்றலாம் என்ற அறிவிப்பு வழங்கப்பட்டதை அடுத்து பல்வேறு மக்களும் பணியாற்றக்கூடிய பொதுமக்களும் அலுவலகத்தினரும் தங்களது இல்லங்களில் இருந்தே பணியாற்றி வருவதால் பொதுமக்கள் அதிக அளவில் பயணிப்பது குறைந்துள்ளதாகவும் கடந்த 2-3 ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருப்பதாகவே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் கூட பொதுமக்களை பொறுத்தவரை அதிக அளவில், அதாவது கடந்த 11ஆம் தேதி முதலே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாலும் அடுத்த 2 தினங்களுக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதனாலும் பொதுமக்கள் வெகு அளவில் பயணித்து வருகின்றனர். அவர்களுக்கு பேருந்து இயக்கமானது போதுமானதாக இருந்தாலும் கூட போக்குவரத்து நெரிசல் என்பது மிகுந்த சிரமத்தில் வருவதாக பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வைஷ்ணவி, விவரங்களுக்கு நன்றி. பாஸ்கர் பாண்டியன்.